வரையறேன்னா வரையறது சம்பந்தப்பட்டதான் நான் பார்க்க மாட்டேன். நம்ம இப்படி வாழ்ந்தோன்றதை தான் நான் நிறைய பார்ப்பேன். நம்மளோட கோல், அதோட சிற்பங்கள், அதெல்லாம் எப்படி வடிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சது நம்ம உணர்ற அந்த டைமும் என்னோட ப்ரொஃபஷனும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட்னு நான் நினைக்கிறேன். திருக்குறள் வந்து ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா படிச்சு முடிக்கும் போது அவருடைய குணங்கள் வந்து அந்த பியூரான ஃபார்முக்கு வந்திருக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை பற்றி நாம் சொல்லியே ஆகணும். தமிழ் உலகத்திற்கு மட்டும் சொத்தாக பார்க்கப்படாமல் உலகத்திற்கே ஒரு பொதுமுறையாக பார்க்கப்படக்கூடிய திருக்குறள் நம் அனைவருக்குமே தெரியும். தமிழர்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த திருக்குறளை கையில் எடுத்து இருக்கக்கூடிய பாக்கள் 1330 குரற்பாக்களையும் அந்த ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு ஓவியராக அந்த திருக்குறளை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளும் வகையில் ஓவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஓவியர் பேராசிரியை மதிப்பிற்குரிய இயல் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு தமிழ் உலா நிகழ்ச்சி. மேம் வணக்கம். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? படைப்புகளை பார்த்து அதை வந்து இன்னுமே சிறப்பு எடுத்து கொடுக்கணும்னு நாங்க நினைச்சிருந்தோம். இருந்தாலும் இந்த ஒரு கொரோனா காலகட்டம் அப்படிங்கறதுனால இணைய வழியாகவே உங்க சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு உங்களுடைய ஓவியங்கள் எல்லாம் பார்க்கும் போது. ஓவியத்துக்குள்ளலாம் பிறகு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சௌமியா அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி ஒரு அழகான ஒரு இயல் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் பேரா மாறுச்சு சொல்லுங்களேன். பெயர் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னோட பெயர் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அந்த மேலான ஒரு கருத்து வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதா இல்லை. என்னோட தோழிகளோட பெயரெல்லாம் வந்து இலக்கியா, தமிழ், இப்படி எல்லாம் இருக்கும். எனக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட பெயர்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இலக்கியங்கள்ல வர பேர் நான் ரொம்பவே இஷ்டம். எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இல்லையேன்னு நிறைய யோசிச்சிருக்கேன். ஆமா, நான் வரைய ஆரம்பிச்ச பிறகு என்னோட ஓவியங்கள்லாம் ஒரு பேர் மூலமா வெளியே வரணும். அப்ப நான் என்ன பேர் நான் எடுக்கணும் போது நான் வச்சுக்கிட்ட பேர் தான் இயல். இயல்ன்ற பேர்ல வரைய ஆரம்பிச்சது. எனக்கு என்ன பிரம்மாண்டமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சுன்னா, ஒரு ஓவியர் நீங்க. இன்னைக்கு வந்து ஓவியத்துக்கு பல வகையில அதனுடைய பயன்பாடு இருக்கு. ஓவியர்கள் பல விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்து வராங்க. திருக்குறளை ஏன் சூஸ் பண்ணீங்க? என்னன்னா, தமிழ் உலா நிகழ்ச்சியோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களை கண்டெடுத்து அவர்களை வெளியுலகத்துக்கு காட்டணும், வெளியே தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட உரையாடல் செய்யணும் அப்படிங்கிறது தான். நீங்க ஓவியர் தான், ஆனா நீங்க தமிழ் சார்ந்த ஒரு தளத்துக்குள்ள நீங்க உங்களை கொண்டு வந்திருக்கீங்கன்னா, ஒரு ஓவியர் திருக்குறளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? திருக்குறளை ஏன் தேர்வு செஞ்சது காரணம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். தமிழ் மேல இருக்கிற ஆர்வம் தான் அதுக்கான முதல் படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் பேசும்போதும் பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து உட்படுத்துவேன். நான் படிச்சது வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். ஸ்கூல் முடிச்ச உடனே வந்து வேலைக்கு எல்லாம் அடுத்த படிப்புக்கு போகணும், இன்ஜினியரிங் அந்த மாதிரி சாதாரணமா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் இப்படி வளர்ந்ததுதான் என்னோட இந்த தமிழ் மேல வந்து தனிப்பட்ட முறையில ஆர்வம் எடுத்து படிக்கிற அளவுக்கான ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்கல. சாதாரண ஒரு சூழல்ல தான் இருந்துச்சு. ஆனா உண்மை வந்து ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு. அது 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 ஒரு தேடல், அது ஒரு பேஷன் எனக்கு அப்ப தெரியாது. காரணம் உங்க குடும்ப சூழலா, உங்க அப்பா அம்மா யாராவது தமிழ் சார்ந்து இயங்குறாங்களா இல்ல உறவினர்கள் இயங்குறாங்களா? இல்ல, அப்படி எதுவுமே கிடையாது. என்னோட குடும்ப சூழல் ரொம்ப சாதாரணமான ஒரு சூழல் தான். சாதாரணமான
அம்மா வந்து ஹோம் மேக்கரா இருக்காது, அப்பா வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லிக்கிற அளவுக்கு தமிழ் துறையிலே அப்படின்னு யாருமே கிடையாது. ஆனா உள்ள வந்து எனக்கு அந்த பேஷன் இருந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு எல்லாம் போக பிடிக்கும், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய வரலாறு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இது இருந்துச்சு. இது கூடவே என்னோட அப்ப நான் டிராயிங்கும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு கட்டம் வரும் இல்லையா, நம்மளே நம்ம வந்து உண்மையா உணர்ற ஒரு ஒரு கட்டம் வரும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்மளோட விருப்பம் தான் என்ன, நம்ம எதுக்காக, நம்மளுடைய தேடல், நம்ம எதையோ நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஏதோ ஒரு விஷயத்த சம்பந்தமே இல்லாம நம்ம அதை ரொம்ப தெரிஞ்சுப்போம், அது மேல ஆர்வம் பெருகிட்டே இருக்கும். இப்ப நான் வரையறேன்னா வரையறது சம்பந்தப்பட்டதான் நான் பார்க்க மாட்டேன், நம்ம எப்படி வாழ்ந்தோன்றதுதான் நான் நிறைய பார்ப்பேன். நம்ம நம்மளோட கோள், அதோட சிற்பங்கள், அதெல்லாம் எப்படி வடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் போறேன் அப்படின்னா என்னோட மனசு ஃபுல்லா இது எப்படி கட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் இதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதோட அந்த நம்ம வாழ்ந்த அந்த காலகட்டத்தோடைய தேடல் அது. சோ இதுதான் அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான், நான் அது வரைக்கும் என்னோட பயணம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, என்னோட ப்ரொஃபஷன் ஒண்ணு இருந்துச்சு. அது வரைக்கும் வந்து நான் இல்லஸ்ட்ரேட்டரா இருந்திருக்கேன், கதைகளுக்கெல்லாம் ஓவிய வடிவம் கொடுத்துருக்கேன், படத்துக்கு எல்லாம் ஸ்டோரி போர்டிங் பண்ணிருக்கேன். சோ ஒரு எடுத்து வந்து ஒரு பிக்சரா மாத்துறதுதான் என்னோட ப்ரொஃபஷனா இருந்துச்சு அப்போ. சோ நமக்கு பிடிச்சது நம்ம உணர்ற அந்த டைமும் என்னோட ப்ரொஃபஷனும் ஒண்ணு சேர்ந்ததுதான் இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்காக நான் வந்து ஆராய்ச்சி படிப்புல எனக்கு ரொம்ப விருப்பம். அதனால மத்த நாட்டுல எழுதியிருக்க அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் தேடி படிக்கும் போது ஒரு போயமை வந்து பெயிண்டிங்கை மாத்துறதை பத்தி நான் பேப்பர்ஸ்லாம் நான் படிச்சேன். சோ அப்ப அதுதான் என்னோட ப்ரொஃபஷனா இருந்துச்சு. ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு விஷுவல் மீடியம்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தேன். சோ லிட்ரேச்சர்ல வந்து நிறைய பேர் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு, எவ்வளோ தமிழ் லிட்ரேச்சர்ஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஒரு ஒரு பெரிய பெட்டி நிறைய பொக்கிஷம் மாதிரி நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம். சோ அதையெல்லாம் எடுத்தா எப்படி இருக்கும். இது வந்து நான் என்னோட தேடல்னு மட்டும் கிடையாது, இது இன்னொரு வகையான ஏக்கமும் இருக்கு. எல்லாரும் இது பண்ணணும், நம்மளுடைய லிட்ரேச்சர்ல எவ்வளோ விஷயம் இருக்கு, அதோட புது டைமென்ஷன்ல நீங்க கொண்டு வாங்க, அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்தாலே நிறைய நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய படைப்புகள்ல கிடைக்கும், நம்மளுடைய மொழிக்கு கிடைக்கும், நம்மளோடதே நமக்கு திரும்ப பெரிய விஷயத்துல வந்து சேரும். இல்ல நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது உங்க தேடலை நோக்கி நீங்க பயணம் செய்யும் போது உங்களுக்கு கை வரக்கூடிய இந்த ஓவியத்தின் மூலமாக உங்கள் தேடலை நோக்கி நீங்க நகர்றீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது எங்க திருக்குறளை போய் அடையுது அப்படிங்கறது கேள்வி. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா பல இலக்கியங்கள் இருக்கு, சொல்றது மாதிரி சிலப்பதிகாரம் இருக்கு, மணிமேக ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு, எட்டு தொகை பத்து படம் முதற்கொண்டு. ஆனா இதை நம்ம வந்து தூரிகை வழியா நம்ம சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றிய தருணம் இது. இன்னொன்னு உங்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது எங்க தூங்குச்சு, ஓவிய பயணம்? நானே வரைய கத்துக்கிட்டேன். நீங்க எங்கேயும் வகுப்புகளுக்கு எல்லாம் போயெல்லாம் கத்துக்கலாம், நீங்களே கத்துக்கிட்டீங்க? ஆமா, நான் செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட் தான். இப்ப ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து நான் எப்படி வரைஞ்சேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ப்ராசஸ் இந்த பேப்பர்ல எல்லாம் ஜுவல்லரி ஆடு அதெல்லாம் வரும் இல்லையா, சோ அந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் அதெல்லாம் வரைவேன், பேப்பர்ல பார்த்து பார்த்து வரைவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வரைய ஆரம்பிச்ச உடனே டெய்லி யாரையாச்சும் கூட்டிட்டு வருவாங்க, இவங்கள வரைங்க அவங்கள வரைங்க அப்படின்னு. சோ நான் வரைகிறது ஒரு போர்ட்ரேட், அது ஒரு ஸ்கில்னு எனக்கு தெரியாது, ஆனா வரைவேன். ஒரு லஞ்ச் பிரேக் இருக்குன்னா லஞ்ச் பிரேக் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் ஒருத்தரை பார்த்து வரைஞ்சிருவேன். ஒரு நபரையே பார்த்து வரைஞ்சிருவீங்க? இது இது எப்படி வந்துச்சுன்னா, இது டெய்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து வரையிறது, ஏதாவது ஒரு முகத்தை பார்த்தா எனக்கு உடனே வரையணும்னு தோணும். சோ அந்த மாதிரி டெவலப் ஆனதுதான் இது.
ஈவன் 12th படிக்கும் போது கூட எனக்கு பிஎஃப்ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. 12th முடிக்கிறப்போ அதுக்கப்புறம் நான் ஆங்கில இலக்கியம் எடுத்து படிச்சேன். காலையில 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம்னு நான் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்து அதோட காசை வச்சு நான் வந்து அனிமேஷன் படிச்சேன். சோ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து என்னோட கேரியருக்குமே அப்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. இங்கிலீஷ் முடிச்சுட்டு என்னால அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள என்னால போக முடியல. ஏன்னா வரையறதுதான் அது சம்பந்தமா தான் நான் வேலையும் செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது ரிலேட்டடா இருக்கணும் போது நான் அப்பதான் எனக்கு ஃபைனான்ஸ் பத்தி தெரியும். அப்ப என்னால சேரக்கூடிய சூழல் இல்லாததுனால நான் விஷுவல் மீடியம் குள்ள போலாம் அப்படின்னு அனிமேஷன் படிச்சேன். அனிமேஷன் டிப்ளமா படிக்கும் போதுதான் எனக்கு தெரிய வந்துச்சு இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், இத வந்து நல்லபடியா என்ஹான்ஸ் பண்ணனா ஒரு கேரியர் வரும் அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். சோ அதுல இருந்துதான் எனக்கு அது கேரியரா மாறுச்சு. நீங்க வந்து பேராசிரியராகவும் இருந்திருக்கீங்க இல்லையா, இடையில பேராசிரியர் இருந்திருக்கீங்க, அதன் பிறகு அதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். அந்த பயணம் அது விட்டுட்டேன்னு நான் சொல்ல முடியாது. இந்த 2008ல வந்து நான் யூஜி முடிச்சேன். 2010ல வந்து அனிமேஷன் டிப்ளமா முடிச்சுட்டு அனிமேட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் பிரேக். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2016ல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு 2018லயே நான் நெட்டு முடிச்சேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ்ல கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருந்தேன், ஃபுல் டைம் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஃபுல் டைம் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை தேடும் போது தான் கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. சோ அப்ப வந்து அந்த சூழ்நிலையில என்னால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்ப கட் ஆயிடுச்சு. அப்பவும் ஒரு 4 வருஷமா இந்த ஃப்ரீலான்ஸ் இலஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்ததுனால இன்னமும் அது தொடருது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இந்த கொரோனா லாக்டவுன்னாலதான் என்னால அப்ப ஜாயின் பண்ண முடியாம இருந்துச்சு. ஓகே மேம். மேம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுடைய பார்த்து சொல்லிட்டீங்க. நான் கேட்ட அந்த 2வது பகுதி கேள்வி, மற்ற இலக்கியங்கள் இருக்கும் போது திருக்குறளை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? அது ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரொம்ப ஈஸியா போய் மக்களை போய் சென்றடைய முடியும்னு நினைக்கிறீங்களா, என்ன காரணம்? தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு திருக்குறள். எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் குறைஞ்சது 10 குறளாச்சும் வருஷத்துக்கு படிக்கிறாங்க, 10-20 குறளாச்சும் படிக்கிறாங்க. இப்ப நாம எடுத்து படிக்கும் போதே நமக்கு தெரியும் அது அது வந்து 1.5 அடி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்குள்ள அவ்வளோ ஆழமான விஷயங்கள் கருத்துக்கள்லாம் இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் 2021லயுமே நம்மளோட சொல்யூஷனாவே இருக்கு. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி நம்ம பழகணும், எல்லா துறையிலுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு சொல்யூஷனை வந்து அது கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில அதை வந்து செயல்படுத்தி பாக்குறதுக்குமே ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் திருக்குறளை சூஸ் பண்ணணும். இல்ல, அப்போ நீங்க திருக்குறள் சூஸ் பண்ணதுக்கான காரணமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வந்து நீங்க வரையும் போது உங்களுக்கு நேர்ந்த சிரமங்கள் அல்லது சவால்கள் அப்படின்னு என்னெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? உதாரணத்திற்கு நீங்க வந்து உங்களுக்கு இல்லச் சூழல் அதற்கு சரியாக அமைந்ததா? ஏன்னா நாங்க உங்களை பத்தின காணொலிகள் பார்க்கும்போது உங்க குழந்தையும் இருக்கு, நீங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க திருக்குறளை அப்படின்னும் போது அதற்கான நேரங்களா ஒதுக்கி பண்ண முடியுதா? எவ்வளவு நேரம் எடுக்குது, எவ்வளவு திருக்குறள் முடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இன்னைக்கு நான் வரைய போறது வந்து 478வது குறள். என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நேர
மேலாண்மை நேரத்தை வந்து சரியா கடைபிடித்தல அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அது அது வந்து இந்த திருக்குறள் வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே எப்படி சொல்றது, இந்த நேரத்துக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. திருக்குறள் எப்போ நான் வரைய ஆரம்பிச்சனோ அப்பவே எனக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உள்ள வந்துருச்சு. முதல்ல ஒரு 80-100 குறள் நான் வரையிற வரைக்குமே கொஞ்சம் நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு குறளுக்கும் நிறைய நேரம் எடுக்கும். சில குறளுக்கு ஒரு 3 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும், சில குறளுக்கு வந்து 10 மணி நேரம் கூட எடுத்திருக்கு. அதோட கருத்தை நான் உள்வாங்கிட்டு அந்த 15x15 சென்டிமீட்டருக்குள்ள நான் வந்து அதை வரைஞ்சி, சோ அதுக்கு அந்த நேரம் நிறைய எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னால அத சமாளிக்க முடியுது. இப்போ வீட்டுல நம்மளோட சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட அம்மாவும் என்னோட குழந்தையும் தான். அவங்கதான் இப்ப நான் வரைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னோட மகன் வந்து எனக்கு உதவி செய்வாங்க. என்ன எந்த மாதிரி கலர்ஸ் எடுக்கலாம், இது எப்படி கம்போஸ் பண்ணலாம், அவங்களுமே யோசிப்பாங்க. என்ன கருத்து ரெண்டு பேரும் பகிர்ந்துப்போம். அதுக்கப்புறம் தினசரி காலையில திருக்குறள் படிக்கிறாங்க. ஓகே, மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னன்னா, இப்போ பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது ஒரு 100 பேராச்சும் நம்ம திருக்குறளை வந்து நம்ம ஓவியம் மூலமா படிக்கிறாங்களேன்ற திருப்தி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அதாவது நீங்க தமிழுக்கு வந்து இணைய வாயிலாகவும் ஒரு நல்ல ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், ஓவியத்தின் மூலமா. அது ஆமா, அது ஒரு கடமையாவும் நான் பாவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ல எது நீங்க பெஸ்டா பாக்குறீங்க? நான் இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க ஒரு சாதனைக்கே நீங்க அப்ளை பண்ணலாம். 1330 நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அப்ப இப்ப வரைக்கும் ஒரு 475 குறள் வரைக்கும் பண்ணிருக்கிறீங்க. வந்த ஃபீட்பேக்ல இது ரொம்ப பெஸ்டான ஃபீட்பேக்கா இருந்துச்சு. யாராச்சும் உங்களை வந்து என்ன புதிய முயற்சியா இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஃபீட்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இது நான் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணதுக்கு ரீசனே, எனக்கு நான் வரைகிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து நமக்கு மெசேஜஸ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வர வர எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி அடிச்சு பெரிய பொறுப்பும் வந்த மாதிரி நான் உணர்ந்தேன். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இது திருக்குறளை வந்து இன்னொரு பரிமாணத்துல நாங்க பாக்குறோம், இது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு குறளுக்குமே மெசேஜ் வரும், நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க வந்து குறிப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து மெசேஜ்ல சொல்லுவாங்க. நிறைய பேர் கரெக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன்ஸ்னா எப்படின்னா, நான் வரைஞ்ச குறள்லயே இது இந்த மாதிரி வரைஞ்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கும் அப்படியும் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளை நான் திருக்குறள் ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வர எல்லா கமெண்ட்ஸுமே எல்லா ஃபீட்பேக்ஸுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. நீங்க வரைஞ்சதுல உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஓவியங்களுமே பிடிச்சிருக்கும் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு வந்து பிடிச்ச ஓவியம் இதுதான், இன்னொன்னு இந்த குறள் வரும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா நான் வரைஞ்சேன். எல்லாத்துக்குமே அப்படிதான் வரைஞ்சாகணும் ஆஃப்கோர்ஸ், பட் ஆனா இது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு குறளா இப்போது வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும்? அப்படின்னா எனக்கு முதல் குறள் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் என்னோட முதல் படி. ஆதி பகவான் முதற்றே உலகு, அந்த குறள் வரும்போது அது நீங்க அதோட கருத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு யூனிவர்சல் சீக்ரெட் அது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். நம்மளோட மொழியையும் இணைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு இயக்கம் டோட்டலாவே ஒரு யூனிவர்சலா இருக்கும். சோ அதை வந்து கம்போஸ் பண்ணதுதான் எனக்கு மறக்க முடியாத விஷயம். மேம், இன்னைக்கு வரைக்குமே நீங்க வந்து தினசரி வந்து திருக்குறள்ல வரைஞ்சுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய தினசரி வரைகின்ற போது இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் என்ன?
இந்த ஒரு எண்ணம் தான் என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பல சிக்கல்கள் வரலாம், பல இடர்கள் வரலாம், மின்சாரம் போகலாம். நான் வந்து தவறா சொல்லல, அபசகுனமா மாறிடக்கூடாது, பட் ஒவ்வொரு தடையுமே வரலாம். ஆனாங்க தினசரி அதுக்கு நேரம் ஒதுக்கி பண்றது அப்படிங்கிறது நம்ம உணவு உட்கொள்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு கேட்கும் போது. அப்படி எப்படி நீங்க அதுக்கான டைம் ஒதுக்குறீங்க, எப்படி உங்களை ஒரு எண்ணம் உந்தி தள்ளுகிறது? இதுக்கான உந்துதல் வந்து திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சது. திருக்குறள் ஓவியங்கள் வரையும் போதுன்னு இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு நம்ம நிறைய பாடம் கத்துப்போம் இல்லையா நம்ம வாழ்க்கையில, அந்த மாதிரி நான் கத்துக்கிட்ட பாடத்துல இதுவும் ஒண்ணு. தினமும் நமக்கு எத்தனை சவால்கள் வேணா வரலாம், எவ்வளவு கஷ்டப்படலாம், நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம். ஆனா திரும்பி பாக்குறப்போ நம்மளோட படைப்பு ஏதாவது இருக்கணும், நம்ம சொல்லிக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு படைப்பு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த எண்ணம் வந்து எனக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. சோ இப்போ அது அது வந்து எப்பவுமே இருக்க கருத்து தான். இப்ப திருக்குறள் ஓவியங்களுக்கும் நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை சவால்கள் வேணா வரலாம், மனநிலை வந்து ஒரே நாள்ல ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே சவால்கள் இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என்ன நடந்தாலுமே நான் திரும்பி பார்க்கும்போது இந்த பயணம் ரொம்ப அழகானதா இருக்கும், இது சவால்கள் நிறைஞ்சதுதான், ஆனா ரொம்ப திருப்திகரமா இருக்கு. நான் ரொம்ப மத்தவங்களுக்கு ரொம்பவே உபயோகப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தான் நான் கையில எடுத்திருக்கேன். அது எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இது உபயோகப்படுதுன்னு போது எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து ஒரு ஓவியரா இருக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நான் கேக்குறேன், உங்களுக்கு முன்மாதிரி அல்லது உங்களுடைய நீங்க வந்து இவரை போல வரணும் அல்லது ஒரு ரோல் மாடல் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா, யாராவது சொல்ல விரும்புறீங்க? இவர மாதிரி அப்படின்னு ஒருத்தரையே வந்து என்னால சொல்ல முடியல. எனக்கு நிறைய ஓவியர்களை பிடிக்கும், அதே மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன்ங்கிறது எனக்கு எல்லாக்கிட்டயுமே இருக்கு. ஒவ்வொருத்தரையுமே நான் இன்ஸ்பயர் பண்ணுவேன். இப்போ உங்ககிட்டயுமே நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். உங்களோட தமிழ் உச்சரிப்பு, நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. சோ நீங்களுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சோ இதுதான், நிறைய பேர்கிட்ட நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸையுமே நீங்க வந்து என்னோட வொர்க்ஸ் பாக்கலாம். ஓகே மேம், இப்போ பொதுவாக நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வரைஞ்சிருப்பீங்க, ஒரு சில ஓவியங்களை மட்டும் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நீங்க காமிங்க, அந்த திருக்குறளையும் நீங்க சொல்லணும் நாங்க விருப்பப்படுறோம். உங்களுடைய முக்கியமான பல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுடைய முகநூல் பக்கத்துல எழுதிட்டே வரீங்க ஒவ்வொரு படைப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்சதா, எனக்கு ரொம்ப பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்துக்கான திருக்குறள், இந்த படத்தை வந்து இப்ப பார்வையாளர்களும் பார்க்கலாம். படத்துக்கான திருக்குறள் பாத்தீங்கன்னா, இல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு, கொல்லாத கொல்லாத உலகு அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. இந்த படத்தை எப்படி வந்து நீங்க திங்க் பண்ணீங்க? இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம எதை செய்யக்கூடாத விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து இந்த உலகம் வந்து எடுத்துக்காது, அது வந்து நம்மளுக்கு புறக்கணிச்சிடும். அது எந்த செயல் அப்படின்றத வந்து நாமளே வந்து நம்மளுடைய நோக்கத்துல கொண்டு வந்துட முடியும். மத்தவங்களை காயப்படுத்துற, மத்தவங்களை வந்து வேறையா நினைக்கிற, கீழா நினைக்கிற எல்லாம் எந்த விஷயமா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதை செய்யும் போது இந்த உலகம் புறக்கணிக்குது. சோ அதுதான் நான் வந்து இதுல காட்சிப்படுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நீங்க உலகம் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை, அதோட மக்களை அப்படியே உருவாக்கி அதுல இருந்து ஒருத்தரை மட்டும் தூக்குறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து நிறத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலாம். சோ ஒத்துமையா ஒரு கூட்டம் இருக்குன்னு போது அதுக்கு ஒரு நிறமும், அது யாரு வந்து அது ஒத்துக்க முடியாத விஷயத்த பண்றாங்க, ஏத்துக்க முடியாத விஷயத்த பண்றாங்கன்னு அவங்கள வந்து தனிப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு நிறமும். சோ இந்த மாதிரி சில ஓவியங்கள்ல வந்து நிறங்கள் வந்து நம்ம மாறுபடுத்தி காட்டுறதுனால பொருளோட ஒத்து போகும். சில ஓவியங்கள்ல வந்து உருவங்களை மாறுபடுத்தி காட்டலாம். மேம் அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம், இந்த இதுலயே வந்து நான் இன்னொரு குறள் பாக்குறேன், 469வது குறள், அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, இதுல வந்து ஒரு கருப்பு வெள்ளை அப்படிங்கறத என்னால பார்க்க முடிகிறது. குறள் பாத்தீங்கன்னா, நண்டாற்றல் உள்ளுந் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை,
அதாவது மூவா விளக்கம் பார்த்தீங்கன்னா அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் அப்படிங்கிறது தான். இது இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. கூடுதலா ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் போடுறீங்க, தமிழ் முழுக்க ஒரு மூவாவுடைய உரை போடுறீங்க, சாலமன் பாப்பையா உரை போடுறீங்க, சிவகோ சிவகுமார் உரை போடுறீங்க, இங்கிலீஷ்லயும் போடுறீங்க, இதுக்கு என்ன மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது சொல்லுங்க. நம்மளோட உரை விளக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நெட்ல நமக்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்கும். ஸோ எதோட பொருள் வந்து ஈஸியா வந்து கன்வே ஆகுதோ அவங்களுடைய உரையை நான் ஒவ்வொரு நாளைக்குமே தேடி கண்டுபிடிச்சுதான் போடுவேன். ஏன்னா சில சில குரலுக்கு சில பேரோட உரை வந்து ரொம்ப கடினமானதா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, சில பேருக்கு வந்து ரொம்ப சுலபமானதா இருக்கும். சில சில நேரத்துல தேவநேய பாவனர் அவர்களோடது, மணக்குடவர் இவர்களோடது வந்து ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். பல நேரம் இவங்களோட விளக்கம் வந்து சாதாரணமான மக்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு நாளுமே நான் வந்து தேடி பிடிச்சுதான் போடுவேன் எது வந்து புரியுது. அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யல அப்படின்னா நன்மை செஞ்சா கூட தவறு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஓவியம் இப்ப மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா புலின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் புலிதான், புலி இருக்கு, ஒரு வயசான தாத்தா வந்து மகுடி செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பொருள்னா ஒருத்தரோட இயல்ப புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்படி இல்லாட்டி அவரோட இயல்ப புரிஞ்சிக்காம நம்ம ஒரு செயலை செய்யும் போது அது தவறாதான் போய் முடியும். பாம்பு இருக்கு, பாம்புக்கு வந்து மகடி ஊதுறாங்கன்னா சரி, புலி இருக்கு, புலியோட இயல்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. புலி பத்தி நீங்க அந்த மாதிரிதான் நான் இதுல மெட்டபாரிக்கல் ரியலிசம் சொல்லுவாங்க. இது நம்மளுடைய குணங்களையும் மிருகங்களையும் இல்ல ஓமைகளையும் வந்து காட்சிப்படுத்துறது, அதுதான் நான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்க்கும் போது அப்படியே உட்காந்து ஒவ்வொரு ஓவியத்தையும் பேசலாம்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் நேயர்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய ஓவியங்களை பின்தொடர்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இவங்க வந்து இயல் அப்படிங்கிற பேர்ல வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவியங்களை நீங்க பார்த்து ரசிக்கலாம், தொடர்ந்து திருக்குறளையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது போன்ற ஒரு அரிய ஒரு புதிய முயற்சி, ரொம்ப ஒரு டேக்லைனா சொல்லணும்னா புதுவையில் ஒரு புதுமை பெண்ணுன்னு தான் நான் உங்களுக்கு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய இந்த முயற்சி வந்து தொடர்ந்து வெல்லணும். இறுதியா நீங்க வந்து திருக்குறள் பற்றி நேர்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை நீங்க சொல்லணும். திருக்குறள் பத்தி நான் சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு உங்க மிஸ்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நான் சொல்ல போறேன். என்ன விட பெரிய உண்மை திருக்குறள் எனக்கு முதல் விஷயம் என்னன்னா, எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி எழுதின தொன்மையான ஒரு நூல் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவைப்படுறதா இருக்கு. தேவைப்படுறதுன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நேரத்துலயோ அப்படி கிடையாது, நம்மளுடைய டே டு டே லைஃப்லயே அது தேவை. நீங்க எல்லாருமே நம்ம திருக்குறள் வந்து ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா படிச்சு முடிக்கும் போது அவருடைய குணங்கள் வந்து கொஞ்சம் அந்த பியூரான ஃபார்முக்கு வந்திருக்கும். நீங்க அந்த உணர்றீங்க, தினசரி படிக்கும் போது ஏதேனும் மாற்றங்கள் தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியுது. மாற்றங்கள் தெரியுதுன்றதை விட நம்ம சில விஷயத்த பட்டு திரும்பிருப்போம் இல்லையா, நிறைய பாடங்கள் கத்துட்டு இருந்திருப்போம், அது பட்டு நிறைய கஷ்டம் அத வந்து அந்த வேதனைகள் அனுபவிச்சு அதை கத்துட்டு இருந்திருப்போம். திருக்குறள் வந்து நம்ம கிட்ட சொல்லிடுது, அத நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்மளால தவிர்க்க முடியும். சோ மனிதர்கள் அவர்களை பத்தின புரிதல், இப்படி இருக்காங்க, எப்படி நம்ம நடந்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லும் போது என்ன புரியுதுன்னா, பள்ளிக்கூடத்தோட நீ வந்து திருக்குறள் படிக்க தெரிஞ்சுல நீயும் படினு என்ன சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா நானுமே நாளில இருந்து திருக்குறள் தினசரி படிக்க துவங்கிடுறேன். இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை வந்து நிச்சயமா நேயர்களும் மிஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய இந்த தொடர் பயணம் அப்படிங்கிறது 1330வது குறள் வரைக்கும் வந்து வெற்றி கிடைந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையாக தமிழ் உலகில் நீங்கள் வந்து முத்திரை பதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் நேயர்களுடைய ஆசையுமாக இருக்கிறது. நன்றி நன்றி சங்கோ, எல்லாருக்கும் நன்றி, பேரன்புகளும் வாழ்த்துக்கள்.
நன்றி. இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் தமிழ் உலகளவில் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழ் விழா நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.